இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். இந்த நாட்டிலேயே பெரிய பிரச்சனை மாடுதாங்க. இந்தியாலே பெரிய ஊழல், மாட்டுத்தீவின ஊழல் தெரியுமா? 10 வருஷம் ஆனா கூட பரவாயில்லப்பா, எனக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் வாங்கி கொடு போதும். இப்ப எனக்கும் நானும் சம்பத் சார், அவர் தந்தையே அப்படின்னு நான் கூடுவேன், மகனே அப்படின்னு அவர் கூடுவாரு. எத்தனை வருஷத்துக்கு அதே சொல்லணும் முடியாது. ஸோ அது நிறையா பண்ணியிருக்கணும்ல, அரசியல் சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா கோபங்கள், நடந்த இன்சிடென்ட்ஸோ இல்லைனா அந்த மாதிரி. ஆர்ஜி பாலாஜி செம்மையாக ஆகிட்டான்ப்பா, ஹீரோ மாதிரி அப்படின்னு நான் நினச்சாலும் நான் ஃபோட்டோ விட்டாலும் பார்க்குறவங்களுக்கு இரண்டு பேரும் ஆளுமைகள் இருக்காங்க. அந்த டைமில் எடுத்த படம் தான் இம்சையரசன் புலிகேசி. சென்னை ஃப்ளட்ஜும் போது அந்த ஒரு 2 மாதத்துக்கு வேறு எதுவுமே பண்ணல. நான் நடித்த எல்லா படத்துலேயும் அது எந்த எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டைரக்டர் வந்து, நான் சின்ன பையங்க, நான் படம் எடுத்துட்டேன் எனக்கு அதுதான் தெரியும், என்ன உங்களுக்கு சம்பளமே இல்லையாமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்ல, அதை தவிர நீங்கள் என்னால் கேளுங்க. நக்கீரன் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆர்ஜி பாலாஜி. இன்னைக்கு என் கூட ஷோ பண்ண போகிறது அஜ்மல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கும்ல, ஏன்னா அவருக்கு தெரியும் எங்களுடைய கஷ்டம் என்ன, லீட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. வெல்கம் டு மை ஷோ. வெல்கம் டு தி ஷோ அஜ்மல். சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஜ்மல். பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கீங்க அஜ்மல். கட் பண்ணிடுவானுங்க? இல்லை, நக்கீரன் சேனல் நல்ல சேனல்ல, கட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு உங்களை நோக்கி எரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி பதில்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. நானும் டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா, எந்த டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்கல. ஏன் இந்த படத்தில் நாஞ்சல் சம்பத்து நடிக்க வச்சிங்க? இந்த படத்துக்கு உங்களுக்கு அரசியல் த்ரெட்டு வந்ததா? பிரியா ஆனந்த் வந்து உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்களா? இந்த படத்துல ஏதாவது கருத்து சொல்வீங்களா? இதனால நாடு மாறுமா? என்ன உங்களுக்கு சம்பளமே இல்லையாமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல, இதை தவிர நீங்க நல்லா கேளுங்க, இதுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸோ ஆர்ஜிவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் காமெடி ஜோனர் ட்ரை பண்ணி காமெடினா டிராவல் பண்ணீங்க, பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஹீரோவா வந்தாச்சு, எப்படி சந்தானம் திடீர்னு காமெடினா இருந்து டக்குன்னு ஹீரோவா மாறிட்டாரோ, ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா இனிமே அந்த கவுண்டர்ஸ் என்னால கேட்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் இப்போ வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இனிமே அவரை மாதிரி நீங்களும் தொடர்ந்து ஹீரோவான படங்கள் பேஸ் தான் சூஸ் பண்ண போறீங்களா? அதுக்கு அந்த படத்துக்கு அந்த இதுக்கான லீடு தான் எல்கேஜியா? சி, எனக்கு மற்றவங்களோட ட்ராவல் இல்லைன்னா ஜேர்னி பற்றி எனக்கு தெரியல. இப்போ சந்தானம் சார் வந்து ஐயோ என்ன இவர் இனிமே காமெடியாக பார்க்க முடியாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி அவர் நல்ல காமெடி பண்ணதுனால எல்லாருக்கும் பிடிச்சதுனால இப்போ ஐயோ பார்க்க முடியாதுன்னு. நான் வந்து பெருசாக அந்த மாதிரி அதே ஃபீல் உங்களுக்கு இருக்கிறதால நான் கேட்டேன். இப்போ உங்களுடைய கவுண்டர்ஸும் உங்களுடைய கலாயை நாங்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம்ல. அதான் அது நீ ரசிச்சிருக்கேன்னா இது ரேடியோவில் ரசிச்சிருப்போம் இல்லை வேறங்க. ஆனால் சினிமாவில் வந்து ஐயோ பாலாஜியை மிஸ் பண்ணிட்டு இப்போ இப்படி போய் எத்தனை வருஷத்துக்கு அதே சொல்லணும் முடியாது. ஸோ அது நிறையா பண்ணியிருக்கணும்ல. ஸோ என்னென்னா, இனிமே பண்ண மாட்டீங்களா இல்லை இனிமே என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், இந்த படம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் எங்களோட கம்ப்ளீட் ஒர்க், என்னோட கம்ப்ளீட் டைம் அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இதில் பண்ணும்போது வேறு எந்த படமும் பண்ணல. வேறு நான் நார்மலாக போகிற ஈவன் ஸ்டேஜில் போய் நான் வந்து ஒரு 1/2 hour போனாலே எனக்கு அவ்வளோ காசு கொடுப்பாங்க, எனக்குன்னு இல்லை யார் போனாலுமே கொடுக்குறாங்க இப்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எந்த ப்ரோக்ராமும் போகிறதில்ல, எங்கேயுமே என்னை பார்க்கக்கூடாது. பார்த்தா இந்த படத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன், நம்ம தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ட்விட்டர் ஃபேஸ்புக்கு அதெல்லாம் எதுவும் பேசலை. ஸோ கம்ப்ளீட் எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி யூஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது கரெக்டாக ரீச் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட அது கம்ப்ளீட் ஆகும். ஆயிட்டு அதுக்கப்புறம் உடனே பண்ணுறதுக்காகலாம் நான் தயாராகலை. எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் நான் எதுவுமே பண்ணாமல் ஜாலியாக அப்படியே எப்போ இருக்காம நான் ஒரு வேலை ஒரே ஒரு வேலை தான் பண்ணுவேன் எல்லா டைம்லேயும். நீங்கள் ரேடியோவில் இருக்கீங்க, கிரிக்கெட் பண்ணுறீங்க, சினிமாவில் நடிக்கிறீங்க, இது தவிர சோஷியல் இஷ்யூஸில் நிறைய இன்வால்வ் ஆகிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் நான் வந்து சென்னை ஃப்ளட்ஸும் போது அந்த ஒரு 2 மாதத்துக்கு வேறு எதுவுமே பண்ணல. அது ஒண்டி தான் அதில் நான் என் கான்சன்ட்ரேஷன் இருந்தது, ஏன்னா அதில் அவ்வளோ வேலையும் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படம் போதே எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோடு இருக்க போகிறோம், நம்ம வீட்டில் என் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போகிறோன்னா அந்த 3 மாதத்துக்கு நான் அதே தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் எழுதியிருக்கீங்க,
ஸோ எழுதுறது அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷல். நிறைய பேசிடலாம், ஆனால் எழுதுறது அப்படின்னா அதுக்கான சிந்தனையும் வேணும், அதுக்கான பெருந்த அறிவும் வேணும் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இந்த எழுத ஆரம்பிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது, இந்த படத்தை நம்மளாம் எழுதணும்னு எப்போ தோணுச்சு? உங்களுக்கு நல்லா தமிழ் பேசுறீங்க அஜ்மல், சிந்தனையும் வேணும் அதுக்கான அறிவும் வேண்டும் அப்படிலாம் பேசுறீங்க, நல்லா இருக்கு நீங்கள் பேசுகிற தமிழ். ஐயோ ஏ கரெக்டாக தான் பேசுனேன், தமிழ் விட்டு நான் கரெக்ட் கரெக்டாக தான் பாராட்டினா கூட இப்படி சொல்றேன். இல்லை ஆக்சுவலாக சரி, எனக்கு சும்மாவே எழுதுறது, அதாவது என்ன எழுதுறோம்னா தெரியாது, ஆனால் சும்மாவே எழுதி எழுதி வச்சுப்பேன். எனக்கு ரைட்டிங் எப்போவுமே பிடிக்கும். இன்னும் ஒன்று என்னன்னா, அது காலத்துக்கும் அந்த தாட்டை ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு மறந்தாலும் எடுத்து போய் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து படம் எழுதுறதுக்கான கான்ஃபிடன்ஸ். போன வருஷம் நான் ஒரு ஷோ எழுதினேன், ஐஸ் ஹோஸ்ட் ஒயிட் ஹவுஸ்னு, அது வேர்ல்டு வைடு வந்து அதுக்கு பயங்கர வர, எங்கெல்லாம் ஷோ போட்டோமோ அங்கெல்லாம் சோல்ட் அவுட், எங்கெல்லாம் போயிட்டு ஷோ பண்ணோமோ அந்த எல்லா இடத்துலையுமே முடியும் போது எல்லாம் இப்படி இப்படியே நிற்பாங்க. ஏன்னா எல்லா ஷோலையும் கை தட்டுவாங்க, இல்லை ஸ்டாண்டிங் அவேஷன் இருக்கும், இது வந்து முடியும் போது ஒரு டேக் அவே இருக்கும் அந்த ஷோவில். ஸோ அதுதான் எனக்கு சரி நம்ம நல்லா எழுதுறோம், எழுதுறது மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, பிடிச்சிருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் தான் இந்த படம் எழுத ஆரம்பித்தோம். நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டோம், நிறைய படம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். நான் ஒரு 25 படத்தில் பெரிய பெரிய நல்ல டைரக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்புட் வச்சு யங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் எழுதின படம் தான் இது. பேசினாலும் நல்லா ஜாலியாக பேசுவீங்க, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீங்க, எழுத்து எந்த அளவு சந்தோஷப்படுத்தி எவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் பண்ணணும். நான் நீயும் பேசிகிட்டு இருக்கோம், இதை போய் நக்கீரனில் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்து இதை அப்படியே எழுத்து வாக்கம் வடிமாக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம பேசினது தானே கன்வே பண்ணுவாங்க. ஸோ எழுத்துங்கிறது வெறும் அந்த வாழ்க்கையை பதிவு பண்ணுறது தான். ஸோ அதில் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நாங்கள் நிறைய நாள் எழுதினோம், முதல் டிராஃப்ட் எழுதுறதுக்கு 3 மாதம் ஆச்சு, நாங்கள் 7வது டிராஃப்டில் தான் ஷூட்டிங்கே போனோம். ஸோ எழுதி 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 மாற்றி எழுதி மாற்றி எழுதி மாற்றி ஷூட்டிங் போகும்போது இந்த படத்தில் 1% கூட நாங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டில் போய் பண்ணலை, எல்லாமே பேப்பரில் இருக்கிறது தான் பண்ணோம். ஸோ எழுதும் போது நீங்கள் முடிவு பண்ணிங்க, நம்ம தான் அந்த படத்துக்கு லீடாக பண்ண போகிறோம், நம்ம தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க? இப்போ இந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்கும்ல, இப்போ இன்சூரன்ஸ் போடும்போதே நான் இப்போ நீங்கள் யாருக்கு போடுவீங்க, உங்களுக்கு போடுவீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு போடுவீங்க, குழந்தைங்க போடுவீங்க, ஒய்ஃப் போடுவீங்க, அந்த மாதிரி எனக்கு நானே பண்ணிக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த படம் எழுதி, எனக்கு தான் நான் எழுதிக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து மற்ற நான் நடித்த எல்லா படத்துலேயும் அது எந்த எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் டேரக்டர் வந்து அந்த ஹீரோக்கு தான் எழுதுவார். ஸோ கூட இருக்கிற கேரக்டருக்கு ஏதாவது 2 ஜோக் வந்தால் உண்டு, இல்லைனா ஏன்பா நீ ஏதாவது 2 லைன் போட்டுக்கணுவேன், சரிப்பா போட்டுக்கிறேன்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நான் எனக்கு பண்ணிக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த படம் நான் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பண்ணினோம் அப்படின்னா ஏன் ஸ்பேஸில் என்னோடய சர்க்கிளில் சின்ன சின்னதாக நான் படங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுற ஏதோ ஒரு டேக்அவே இருக்கிற நல்ல படங்களாக கொடுக்க முடியும். ஸோ எனக்கு நான் ஒரு லீஸாக ஒரு 10 வருஷத்துக்கோ ஒரு 12 வருஷத்துக்கோ நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், 20 வருஷத்துக்கோ. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கணும், அந்த கிரியேட் பண்ணிக்கப்பட்ட ஸ்பேஸ் தான் எல்கேஜி. ஸோ அந்த ஜேர்னல்னால தான் பேச போகணுன்ற அந்த ஜேர்னல்னால தான் நீங்கள் அரசியல் அப்படின்ற கலமை சூஸ் பண்ணிங்களா? இல்லை அப்படி அதனால மட்டும் கிடையாது, அரசியல் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கோபங்கள் நடந்த இன்சிடென்ட்ஸோ இல்லைனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் பண்ணுறதுக்கும் பண்ண முடியாதுக்கும் இருக்கிற லிமிட்டேஷன்ஸும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. இப்போ நான் இப்போ ஹீரோவாக நடிக்கிறேன், எனக்கு நான் எழுதிக்கிறேன்னு என்னோடய வீட்டு கீழே ஜிம் இருக்குது, நான் போயிட்டு 4 மாதம் பயங்கரமாக ப்ரோட்டீன் ஷேக்லாம் குடிச்சு உடம்பு ஏற்றிட்டேன், 6 பேக்ஸ் இல்லைனா கூட நல்ல பேக்கோட ஒரு நல்ல டீசெண்டான ஒரு உடம்பு ஏற்றினேன், நிறைய கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி போட்டு ஒரு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி இப்போ ஆர்ஜி பாலாஜி சமயம் ஆகிட்டான்ப்பா ஹீரோ மாதிரி அப்படின்னு நான் நினச்சாலும் நான் ஃபோட்டோ விட்டாலும் பார்க்குறவங்களுக்கு இத்தனை நாள் பார்த்த பாலாஜிக்கும் இதுக்கு கேரி கேச்சர் மாதிரி ஆகிடக்கூடாது. நான் ஜிம்முக்கு போனேன்றதுனால உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன நீங்கள் இத்தனை எப்படி பார்த்தீங்க, நான் என்ன பண்ணினா நீங்கள் ரசிப்பீங்கன்ற புரிதல் எனக்கு இருக்கணும். ஸோ அதனாலே இதில் பண்ணக்கூடாதுன்ற சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேயே ஒதுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது இது என்னோடய ரியல் லைஃப் கேரக்டரில் ஒத்து வர விஷயமா இருந்தது. ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் குரல் கொடுக்கறதும் இல்லைனா கோவப்படுறதும் நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதை படத்தில் முதல் படத்தில் பண்ணலாம் அப்படின்றது தான். அந்த கோவத்தை நீங்கள் நகைச்சுவையாக அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்களான்னு? ஆமாம், அது அதோட ஒரு பவர்ஃபுல் டூலே கிடையாது. இப்போ வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் சார் சொன்னார், ஹிட்லரோட பீக் டைமில் தான் வந்து சார்லி சாப்ளின் வந்து டிக்டேட்டர்ன்ற படம் எடுத்தார். முகமது பின் துக்ளக்ன்றது ரொம்ப இந்தியா வந்து அந்த எமர்ஜென்சி டைமாக எப்போன்னு தெரியல, பட் ஆனால் ரொம்ப அதுப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அந்த படம் வந்தது. அண்ட் 2 பேரும் ஆளுமைகள் இருக்காங்க அந்த டைமில் எடுத்த படம் தான் இம்சை அரசன் புலிகேசி. அதுவும் கான்டெம்பரரி அரசியல் நடக்கிற இதில் பேசும் அமைதிப்படையும் அதே மாதிரி எல்லாரும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கும்போது அந்த படம். ஸோ நகைச்சுவையாக தான் இந்த எல்லா படத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இந்த எந்த படத்துலேயுமே அரசியல்ன்றதை சீரியஸாகவே அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க, காமெடி தான் அதுக்கு ஒரு டூலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பவர்ஃபுல் டூல் ஹியூமர்னும் போது என்னோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான் போது அதை வச்சு தான் இந்த நடக்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ படத்தோட காஸ்டிங் பார்க்கும்போது ஜே கே ரித்தீஷ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்கள் சேனலில் கேட்குறீங்கல்ல. ஸோ நீங்களும்
அவங்களும் ஒரே ஃப்ரேமில் இருக்கும்போது நீங்கள் பேசின அரசியல் விஷயங்கள், அரசியல் கருத்து பரிமாறப்பட்டதா, நீங்கள் நிறைய விஷயங்கள் அரசியல் பற்றி பேசுனீங்களா? சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம். ஆ வண்டிங்களா சார், ஓகே சார், வெயிட் பண்ணுங்க சார், நான் கூப்பிட்றேன் சார். அப்படி தான் இருக்கும் அந்த இடமே. ஸோ யாருமே யாருக்கிட்டையும் வேலை டைமில் பேசுறது கூட இந்த இடத்துல டைம் இல்லை. பட் ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டிங். இப்போ எனக்கும் நாஞ்சல் சம்பத் சார், அவர் தந்தையே அப்படின்னு நான் கூடுவேன், மகனே அப்படின்னு அவர் கூடுவார். ஒரு நாளைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 வாட்டி ஜெயகிரதி சார் கால் பண்ணுவார், ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ பிரதர், இல்லை வேறு எதை சும்மா தான் கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க அந்த பாசமாக பேசுவேன். பிரியா ஆனந்த் அவங்க அவங்க என்கிட்ட எப்படி பழகிறாங்களோ அதே மாதிரி தான் மொத்த யூனிட்கிட்டையும் பழகுவாங்க. ராம்குமார் சார் வந்து ஏன் இந்த படம் நடித்தார்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. 42 வருஷத்தில் அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவர் கேட்டாங்க. ரெண்டே படம் பண்ணியிருக்காரு, ஒன்று அப்பாக்காக தம்பிக்காக, ரெண்டாவது படம் சங்கர் சாருக்காக, மூணாவது படம் எனக்காக பண்ணேன்னு. ஸோ ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன ரீசன் இப்போ உங்களுக்கு தெரியல, ஏன்னா அவரே எனக்கு தெரியாதுன்றேன். என் லைஃப்லேயே நான் அவர் கதை சொல்லும்போது அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனா அவருக்கு ஏன் என்ன பிடிச்சது, இல்ல ஏன் என்ன இதுக்கு முன்னாடி பிடிக்கும், ஏன் இதை ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் தேர்வு பண்ணீங்கன்னா உங்க நீங்க போய் கதை சொல்லும் போது நீங்க ராம்குமார் சாரோட ஃபங்க்ஷன் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்து அவரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவரோட ஒரு கம்பீரமான ஒரு மனுஷன் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த குரல் ஆகட்டும் இல்லைன்னா அவரோட தோற்றம் ஆகட்டும், எனக்கு இந்த படத்துல ஒரு கம்பீரமான தலைவர் தேவைப்பட்டார். டக்குன்னு வந்து ராம்குமார் சார்னா சூப்பர் 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 எல்லாம் சொன்னாங்க. அவரெல்லாம் பண்ண மாட்டார், அவர் பண்ணுறதே இல்லை, இப்போது எப்போவுமே பண்ணதில்லை அப்படி சொன்னாங்க. கேட்டு பார்க்கலாம் பண்ணலன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டது தான் அவர் தான் சொன்னார், ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ மிஸ்டர் பாலாஜி. செம்ம ஸ்டைலிஷான ஒரு கிளாஸியான மனுஷன் அவர். ஸோ அது இந்த படத்துலையும் வெளிப்படும். நீ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுடைய கோபம் அது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனாக நகைச்சுவாக ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸாக அதை நகைச்சுவையாக எடுத்துக்கணுமா இல்லை எப்படி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும்? வீட்டில் இப்போ அம்மா வந்து ஒரு சாம்பார் வச்சுருக்காங்க, அவங்க வந்து அதை பருப்பு சாம்பார் அப்படின்னு மனசில் நினச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு புளிக்குழம்பு மாதிரி தோணுது, அப்பாவுக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் மாதிரி இருக்குது, எங்கே காயே இல்லை இதுன்னா கூட்டா திக்காக இருக்குது பருப்பு எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்த கூட்டுன்னு. ஸோ எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு எனக்கு தெரில, அது பார்க்குறவங்களோட பார்வையை பொறுத்திருக்கு. நான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக மனசுலேருந்து உண்மையாக ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை நல்ல என்டர்டெயின் பண்ணுற விதத்தில் எடுத்திருக்கோம். வெறும் கருத்து சொல்கிறதுக்கு படம் எடுக்கணும்னா ஸ்டேஜில் போய் பேசி அந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டுடலாம். ஆனால் அது இல்லாமல் சினிமான்றது ஒரு விஷுவல் மீடியம், அதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அது என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்கப்படுற ஒரு விஷயந்தான். அதில் சுகர் கோட் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம், மெசேஜுக்காக படம் எடுக்கல, ஆனால் சொன்ன படம் எடுத்த படத்தில் கரெக்டான இடங்களில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி தான் ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறோம். படம் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, இது ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறதெல்லாம் கிடையாது. நல்ல படம் எடுத்திருக்கோம், பிடிக்கும். பரியரும் பெருமாள் ஏன் பிடிச்சது, ஒரு காக்கா முட்டை ஏன் பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படமும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி நகைச்சுவையாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் யார் மனசையும் காயப்படுத்துமா? இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களை யாரையும் ஸ்பூஃப் பண்ணி நீங்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்கீங்களா, அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு? இல்லை, இது ஒருத்தர் ரெண்டு பேரை ஸ்பூஃப் பண்ணுற படமாக நாங்கள் கன்சீவ் பண்ணல. அதே மாதிரி வந்து நடக்கிறத சொன்னால் அது பேர் கான்ட்ரவர்சியோ ட்ராலோ கலாய்க்கிறதோ கிடையாது. இப்போது ஒரு போஸ்டர் ஏன் இந்த போஸ்டர் விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் போஸ்டரை கிண்டல் பண்ணி போஸ்டர் விடல, ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐகானிக் இமேஜை இன்னொரு ஐகானிக் இமேஜை அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம். இப்போது மகாநதி அப்படின்ற படத்தில் சாவித்ரி அவங்க மாதிரி கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருப்பாங்க. சாவித்ரியை கிண்டல் பண்ணிட்டீங்களா கீர்த்தி சுரேஷ், அப்படியே யாரும் கேட்கல. நிறைய விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணி தான் வச்சிருக்கமே தவிர எந்த விஷயத்தையும் கிண்டல் பண்ணோம் அப்படின்னு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான சில ஒப்பீனியன்ஸ்லாம் இதில் சொல்லியிருக்கோம், அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப வருடங்கள் கஷ்டப்பட்டு அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோ இல்லை அரசியல்வாதியோ ஏதோ ஒரு துறையில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் வீடியோவில் அவங்களுடைய ஒத்த இமேஜுமே டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதுதான் இப்போ நான் கேட்குறேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல காயப்படுத்தினோமோ அவங்கள பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குமா, அந்த மாதிரி கேரக்டரைசேஷன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? அது அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது? நீங்கள் படத்தில் வந்து இது கதைங்க, இது வந்து கதைனா ஒருத்தனோட ட்ராவல், அந்த ட்ராவலுக்கு படத்தில் கேரக்டர்ஸ் தான் ப்ளே. அதாவது சில இப்போ வந்து நான் லால்குடி கருப்பையா காந்தினா எனக்கு ஒரு அப்பா இருப்பார், எனக்கு ஒரு மாமா இருக்காங்க, என்னோடய கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார், அந்த தலைவருக்கு ஒரு எதிரி இருக்காங்க, அந்த எதிரிக்கு ஒரு நண்பன் இருக்கான், அந்த நண்பன் வேறு ஒரு இடத்துல போய் சேர்றோம். இந்த மாதிரி இருக்குன்னா இது கடத்து படத்துக்குள்ளே இருக்கிற கதை தான். இதில் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற அரசியல்வாதி யாரையும் நாங்கள் பொருத்தியே பார்க்கல எந்த இடத்துலையுமே. இதில் நிஜ அரசியல் வாடையோ அரசியல் நடக்கிற விஷயங்கள்லாம் நடுவில் வந்து சும்மா அந்த பேப்பர் போடுற மாதிரி தான் தூவிருக்கமே தவிர கதை ப்ராப்பராக பண்ணி பண்ணியிருக்கிற படம் தான் இது. ஸோ காஸ்டிங் வைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இவங்க எல்லாருமே ஒன்லி ஃபார் ராஜே பாலாஜி அவருக்காக படம் பண்ணோம் அப்படின்னு தான் வந்தாங்களா, இல்லை மேபி கதை பார்த்து அந்த எழுத்தை பார்த்து வந்தாங்க? நான் ஒரு இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவுனா யாருமே யாருக்கும் ஃபேவர்லாம் பண்ணக்கூடாது. அது ஃபேவராக வந்து ஒருத்தர் நான் உனக்காக தான் பண்ணுறேன்னு இல்லாமல் கதையோட மெரிட் பிடிச்சது இது இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் நரேட் பண்ணியிருக்கேன். ஜெயகிரீதி சார் ஐசரி கணேஷ் ப்ரொடியூசர் அவருக்காக தான் வந்து நடித்தார்.
பட் ஆனால் நடி அவர்கிட்ட கதை சொல்லும் போதே அவர் கதை ரொம்ப பிடிச்சதுனால தான் நடித்தார். ஸோ எல்லாருக்குமே வந்து கதை சொல்லி அதை அவங்களுக்கு பிடிச்சி அவங்களோட ரோல் பிடிச்சதுக்கப்புறம் தான் நடித்தாங்க. ஸோ அந்த வகையில் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட். ஸோ அரசியல் படங்கள் எடுக்கிறதுக்கு இயக்குநர்கள் தயங்க ஆரம்பிக்கிறாங்க, அதே மாதிரி வசனங்கள் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா பிரச்சனைகள் அப்படி வந்துட்டு இருக்கு, சென்சார்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி எல்கேஜிக்கு எதுவும் பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கா? நான் நல்ல படம் தான் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு அந்த பயம் பிரச்சனைலாம் பண்ணுவாங்கன்னு இல்லை. இதை மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா, அதை நான் சொன்னேன், பெரியவங்களாம் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஐசன் கணேஷ் அங்கிள் சார் ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து 40 வருஷம் அரசியல் பாரம்பரியம் இருக்கிற அனைத்து கட்சிகளிலும் நண்பர் இருக்கிற மனிதர். ஜே கே ரிதீஷ்ன்றவர் வந்து இப்போ வந்து அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறவர், 40 வருஷம் தமிழ்நாடே மதிக்கிற ஒரு பேச்சாளர் வந்து நான் சம்பத். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பிரச்சனை வர படம் எடுத்திருந்தேன்னா, இந்த பிரச்சனைக்காக படம் எடுத்திருந்தானா இவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிள் படமாக இருக்கிறதுனால தான் இவங்களாம் இருக்காங்க, அதனால் இவங்க பார்த்துப்பாங்க. நான் சின்ன பையங்க, நான் படம் எடுத்துட்டேன், எனக்கு அதுதான் தெரியும். படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோம் இவ்வளோ பேர்கிட்ட, இந்த படம் வரப்போகுது இதை பார்க்கணுன்ற ஆர்வத்தை கொஞ்சம் பேருக்கு தூண்டியிருக்கோம், அது வரைக்கும் வேலை முடிஞ்சு போச்சு. பிரச்சனைனா இனிமேல் பெரியவங்க பார்த்துப்பாங்க. பொங்கல் இருந்து தூண்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோத போகிறாரு பார்த்தாலும் அஜித் கூட விஜய் கூட போத போகிறாரு ராஜே பாலாஜின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து ஹைப்பை கிரியேட் பண்ணி. இல்லை, நாங்கள் பொங்கலுக்கு தான் வரணும்னு நினச்சோம், திடீர்னு பேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். சூப்பர் ஸ்டார் படம் ஒரு அஜித் குமார் அவர்களோட படம், இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு சூசைட் அட்டம்ப்ட் தான். அது இன்னி வரைக்கும் இந்த ரெண்டு படமும் ஓடிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய படங்கள் நடுவில் வந்து காணாமல் போகிறது வந்து வயசான டிசிஷனாக தெரில. ஒரு பெரிய படம் வரும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு படம் வந்து கூட வந்திருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ரெண்டு படமும் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோஸோட படம், அவ்வளோ நல்லா இருக்கிற படங்கள். ஸோ அதுக்கு நடுவில் வரவானான்னு சொல்லிட்டு தான் 1 வீக் 1 மந்த் நாங்கள் தள்ளி வச்சோம். ஸோ இப்போ ஐ திங்க் இஸ் த ரைட் டைம். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.